டிக்டோஜாக் அமைப்பினரின் நிதி சார்ந்த கோரிக்கைகள், நிதி சாராத கோரிக்கைகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை அறிந்து அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்தார். தஞ்சாவூரில் நடைபெற்ற பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, புதிய கட்டடங்கள் திறப்பு விழாவில் பங்கேற்ற அவர், தமிழக முதல்வரின் உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள், சீருடைகள், 1 முதல் 5 வரையிலான ஆசிரியர்களுக்கு கையடக கணினிகள் வழங்கப்பட்டன. டிக்டோஜாக் அமைப்பினர் 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தவுள்ள வரும் நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினோம். இதில் 5 அல்லது 6 கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான வழிவகைகளை மேற்கொண்டு வருகிறோம். மேலும் முதன்மை செயலரும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அப்போது நிதி சார்ந்த கோரிக்கைகள், நிதி சாராத கோரிக்கைகள் என்னென்ன இருக்கின்றன என்பதை அறிந்து அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். மிதிவண்டிகள் வழங்குகின்றது, அதேபோன்று சீருடைகள் வழங்குவது, ஆசிரியர் பெருமக்களுக்கு 1 வகுப்பு 5 வகுப்பு வரை பணிபுரியக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு கையடக்க கணினி வழங்குவது என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக இங்கே நமது தஞ்சை சட்டமன்ற தொகுதியில் நமது மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சீரிய ஏற்பாட்டின்படி பள்ளிக்கல்வித்துறையும் சமூக நலத்துறையும் இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதில் மாணவ செல்வங்களுக்கு மிதிவண்டிகளையும் சீருடைகளையும் ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினிகளையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் நாங்கள் நேரடியாக வந்து அந்தந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள் பிரதிநிதிகளாம் கலந்து கொண்டு அதில் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொழுது அந்த மாணவ செல்வங்களுக்கும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெரும் ஊக்கத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கின்றது. ஆக முதலமைச்சருடைய அறிவுறுத்தின முடியும் அந்த நிகழ்வு இன்றைக்கு நாங்கள் கலந்து ஆமாம் 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கே போராட்டம் நடத்திருக்காங்க. ஏற்கனவே எங்களிடம் விஷயமாக பேசியிருக்கிறார்கள். அதில் ஏறத்தாழ ஒரு 5-6 கோரிக்கைகள் நாங்கள் வந்து அவருக்கு தகுந்தாற்போடு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வழிவகைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாளை இன்று அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. நாளை எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் கேட்டிருக்கிறாரு. பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற அறிவுறுத்தல்படி என்னென்ன செய்யலாம், நிதி சார்ந்து எத்தனை கோரிக்கைகள், நிதி சாராமல் கோரிக்கைகள் எது இருக்கின்றது, எதை உடனடியாக நாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற விதத்தில் கண்டிப்பாக நான் நேராக போய் பார்த்துருக்கோம். நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டின்படி அங்கே நாடாளுமன்ற குழு தலைவர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி அவர்கள் மூலமாக நேரடியாக நாங்கள் எல்ஓபி எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் பார்த்தோம். துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களையும் நேரடியாக போய் பார்த்தோம். இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது வருட வருடம் நீங்கள் வழங்குகின்ற ஒரு நிதி தான். அதற்கு நீங்கள் ஏன் பல காரணங்களை சொல்லி அந்த நிதியை நீங்கள் நிறுத்துகிறீர்கள்? ஏறத்தாழ 60 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற மாணவனுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து நீங்கள் உடனடியாக நீங்கள் அந்த நிதியை விடுவிக்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதிகாரிகள், அவங்களுடைய யூனியன் மினிஸ்டர் சைடில் இருக்கின்ற அதிகாரிகளும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட் இருக்க அதிகாரி நீங்கள் கலந்து பேசிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர இதுவரைக்கும் நாங்கள் எழுதிய கடிதத்துக்கு கூட இன்னும் ஒரு ப்ராப்பர் ரிப்ளை வராமல் இருக்கின்றது. இருந்தாலும் முதலமைச்சர்கிட்ட நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம், அந்த மீட்டிங் எப்படி அங்கே போச்சு, அவங்க என்னென்னலாம் விதிமுறை சொல்லியிருக்காங்க, என்ஐபியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். என்ஐபி அப்படிங்கிறது 2020 வந்தது, சமகர சிக்ஷாங்கிறதுங்கிற அந்த நிதிங்கிறது அது முன்புலேருந்தே நிதி வந்து கொண்டது, இதற்கும் அதற்கும் முடிச்சு போடக்கூடாது என்கின்ற அந்த கருத்தையும் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோம். அவர்களிடமிருந்து என்ன ரிப்ளை வருதுன்னு பார்த்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்தார்.